ஹாய், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பாக்சிங் வீடியோ சொல்லலாம். இதை ஒரு ஃபுல் பாக்ஸில் எவ்வளோ இருக்கும். ஸோ ஸ்லேட் ட்ரிக் பற்றி தான் இந்த வீடியோவும் இருக்க போகுது. ஸோ இந்த கடையில் என்ன பிராண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா வீணை பிராண்ட். தெரியுதுங்களா உங்களுக்கு வீணை பிராண்டு? இதில் வந்து 25 பாக்ஸஸ் இருக்கும். இந்த மாதிரி பெரிய பாக்ஸில் வந்து 25 குட்டி குட்டி பெட்டிகளாக, இந்த மாதிரி வந்து குட்டி குட்டி பெட்டிகளாக இருக்கிற ஸ்லேட் ஸ்டிக் இருக்குது. இதை வந்து நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இன்னொரு ஒரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த கடைக்கு வர கஸ்டமர்ஸ் வந்து எங்களுக்கு இந்த பிராண்ட் வேணாம், வேறு பிராண்டு கொடுங்க, இந்த பிராண்டு தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கு, இது வந்து சாப்பிட்டா கொஞ்சம் தொண்டை எரியுது, அந்த மாதிரியான விஷயங்கள் கூட சொல்கிறாங்களாம். ஸோ அந்த மாதிரி வந்து பிராண்டு வைஸாக கூட நம்ம மக்கள் கேட்டு சாப்பிட்றாங்க. இந்த பாக்ஸை நம்ம பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபார் பெஸ்ட் ரைட்டிங் யூசஸ் ஆல்வேஸ் தான் போட்டிருக்கு. அதாவது இது வந்து எழுதுறதுக்கு எப்பயுமே நல்ல ஒரு பொருள் அப்படி தான் போட்டிருக்கு. இதில் எந்த இடத்துலையுமே இது சாப்பிட்றதுக்கு உபயோகமானது, சாப்பிட்றதுக்கு நல்லது, சாப்பிட்டா இந்த பிரச்சனை சரியாகும் அந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமும் இல்லை. ஏன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களே எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு எழுது பொருளாக தான் பயன்படுத்திகிட்ருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டங்களில் நம்மளோட பிள்ளைகளுக்கு வந்து நம்ம வந்து நோட்டு பென்சில் தான் நம்ம வந்து வாங்கி கொடுக்குறோம். ஈவன் ஸ்கூல்லேயும் வந்து அதுதான் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்க. இது வந்து அவங்க பயன்படுத்துகிறதே கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து சாப்பிட்றதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட பதிவு செய்து கொள்கிறேன். இப்போ இந்த வீணை பிராண்ட்ல எத்தனை பீசஸ் ஆஃப் ஸ்லேட் ஸ்டிக் இருக்கு அதை பத்தி நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க ஏன் பண்றீங்க அப்படின்னா, இதை பத்தி ஒரு முழுமையான ஒரு பதிவு வந்து உங்களுக்கு தேவைப்படுது. இன்னமும் வந்து அவேர்னஸ் பத்தல தான் நினைக்கிறேன். இன்னமும் இதை சாப்பிட முடியலன்னு சொல்றவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க பார்த்தீங்களா. இவ்வளோ ஸ்லேட் ஸ்டிக் இருக்கு. ஒரு ஆள் வந்து, அதாவது நம்மளுடைய ஒருத்தவங்க வந்து இந்த டப்பா ஒரு நாள் சாப்பிட்றாங்கன்னா இவ்வளோ ஸ்லேட் ஸ்டிக்கும் அவங்க வந்து வயிற்றுக்குள்ளே போகுது அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இதோட அவேர்னஸ் உங்களுக்கு இந்த அவேர்னஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.